டீச்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபேமிலி என்ன அப்படின்னா மேக்னோலியேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியை பார்க்க போகிறோம். மேக்னோலியேபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் வந்து நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி எக்ஸாமில் வந்து குவஷன் கேட்டிருக்காங்க. அதே போல் லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. என்ன ஆர்டரில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ரனன்குலேசியாக இருக்கட்டும் மேக்னோலியேசியாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரெனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டரில் தான் நமக்கு வரும். என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெனைல்ஸில் வரக்கூடிய ஒன்று தான். இதோட டயகனைசிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ அண்ட் ஷ்ரப்பு டு ரேங்க்டு ஸ்டிபுலேட் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டிப்யூல்ஸ் என்க்ளோஸ் யங் பட்ஸ் ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எர்மோப்ரோட்டேட் ஆக்கினோமார்பிக் இருக்குது. லார்ஜ் பீரியன்த் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலி ட்ரைமரஸ் வேர்ல்டெட் ஆர் ஸ்பைரல் ஸ்டேமன்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டு ஸ்டேமன் அண்டு கார்பல்ஸ் வந்து நியூமரஸ் அப்போ கார்பஸ் ஸ்பைரலி அரேஞ்சு அண்ட் எலாங்கேட்டட் ஆக்சிஸ் ஃப்ரூட் அண்ட் எட்டாரியா ஃபோலிக்குல் பெர்ரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் நம்ம லாஸ்ட்டு நன்குலேசியில் பார்த்தோம் இல்லையா அதே கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு சில கேரக்டர் நமக்கு என்ன இருக்குன்னா சின்ன சார் பாருங்கள் இந்த சமாரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்ம பார்க்கல. இப்போ வந்து மேக்னோலஜி பார்க்கும்போது நமக்கு வந்து மேக்னோலிசி பீசஸில் வந்து சமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இருக்கு. அப்போ இந்த மாதிரி கூடிய டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 ஜெனிரா 100 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வெஜிடேட்டிவ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேபிட் வந்து ட்ரீ ஷ்ரப்பு பாருங்கள் ட்ரீ மெயினாக வந்து நமக்கு இதில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஷ்ரப்பு சம்டைம் கிளம்பிங் ஆயில் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான கேரக்டர். அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ மேக்னோலிசி ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆயில் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ஸ்டெம்லையும் லீவ்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரூட்டை பொறுத்த வரைக்கும் டேப் பிரான்ச்சு ஸ்டெம் வந்து எராக்ட் ஏரியல் உடி பிரான்ச்சு சரிங்களா. மெயினாக வந்து இதில் நிறைய உடி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃப்ளோரல் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சாலிட்டரி டெர்மினல் ஆர் ஆக்சிலரி சைம் என்ன சைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெர்மினல் ஆர் ஆக்சிலரி சைம் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட்டு அண்டு சம்டைம் 25 சென்டிமீட்டர் இந்த டயாமீட்டர் எக்ஸாம்பிள் வந்து மேக்னோலியா ஃப்ராசரி அப்படின்னு சொல்லக்கூடியது. கம்ப்ளீட் ரெகுலர் ஆக்டினோமார்பிக் கண்டிஷன் யூனிசெக்சுவல் இதில் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக காமனாக வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பைசெக்சுவல் பீசிஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு மேக்னோலிசி பொறுத்த வரைக்கும் காமனாக என்ன இருக்கும்னு கேட்டாங்கன்னா பைசெக்சுவல் ஐபோகைனஸ் அரோமேட்டிக் ஃப்ளோரல் ஆக்சிஸ் டோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா டோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த கேரக்டர் இதில் எந்த பண்பு வந்து மேக்னோலிசிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி லாங் டு லாங் கான்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமாக அதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பீரியாந்த்னா உங்களுக்கு தெரியும் கேலிக்ஸ் அண்டு குரலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் 9 to many free அதே மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னா 9லேருந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் பீரியாந்த் ஆல் எ லைக் அண்டு த பெட்டலாய்டு ஆர் 3 outer ones க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா லிரியோடென்ட்ரான். அப்போ லிரியோடென்ட்ரான் எதில் வரும்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த மேக்னோலியேசியில் தான் நமக்கு லிரியோடென்ட்ரான் சொல்லக்கூடிய பீசிஸ் வருது. அலைன் இஸ் அ வேர்ல்ஸ் ஆஃப் 3 இம்பிரிகேட் அண்டு சைக்ளிக் மேக்னோலியா அண்டு மிச்சிலியா மேக்னோலியா அண்டு மிச்சிலியா ஆர் ஏ சைக்ளிக் வந்து ஸ்பைரல் அரேஞ்சு ஒன் ஆர் அலாங்கட்டட் ஆர் சிமி அலாங்கட்டட் கான்விக்ஸ் டோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன் அன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க இந்த டோரஸுங்கிற அமைப்பு இருக்குது அந்த பாயிண்ட் நினைப்போச்சுங்க. டோரஸுங்கிற அமைப்பு எதுவும் இருக்குது அப்படின்னா மேக்னோலிசின்னு சொல்லக்கூடிய பீசிஸில் தான் இந்த டோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பீரியந்தை பொறுத்த வரைக்கும் 9 to many அதுவும் ஒரு முக்கியமானது. இந்த லிரியோடென்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரும் இதில் வருது. அடுத்து நமக்கு இதில் ஆண்ட்ரிஷியம் ஒரு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா ஸ்டேமன் வந்து மெனி ஃப்ரீ இந்த ஆஃப் அண்ட் யூஸ்வலி இந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய கேரக்டர் எழுதிங்க எது இதெல்லாம் ஸ்டேமன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃப் அண்ட் ஏ ஸ்பைரலி அரேஞ்ச்டு இன் ஏ பியூட்டிஃபுல் சீரீஸ் ஃப்ளமன் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆர் ஆப்சன்ட் ஆந்தர் வந்து லோப் லீனியர் வித் ப்ரோலாங்கு கனெக்டிவ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்சாக இருக்கும் சரிங்களா. இது ஒரு முக்கியமான பண்பு. இதை பேஸ் பண்ணி குஷின் நமக்கு கேட்கலாம் ஸ்டேமன்ஸ் எப்படி இருக்குன்னா
மினி ஃப்ரீ. கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் கார்பல்ஸ் நியூமரஸ், ஸ்டேமன் நிறைய இருக்குது, அதே மாதிரி கார்பல்ஸ் இருக்கு நமக்கு, கார்பல்ஸும் நிறைய இருக்கு. சுப்பீரியர் அரேஞ்சு இன் ஸ்பைரலி ஆன் த கோன் ஷேப்டு, அதே மாதிரி இதில் எலாங்கட்டட் தாலமஸ் கைனோபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலாங்கட்டட் தாலமஸ் என்ன அப்படின்னா நமக்கு கைனோபோர். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்ட் அக்ரிகேட்டட் ஆஃப் த பெர்ரிஸ் ஆர் பொலிக்கல், சம்டைம் இதில் வந்து ஏ சமாரா இஸ் அ லிரியோடென்ட்ரான், சரிங்களா, சமாரா இதில் இருக்கட்டின்னா லிரியோடென்ட்ரான் சொல்லப்படுறதுல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சமாரா அப்படின்னு வச்சுக்கோங்க. சீடு பொறுத்த வரைக்கும் லார்ஜ் வித் அப்பண்டன்ட் ஆயில் எண்டோஸ்போம் அண்ட் பிரைட் ஆர் ஆரஞ்சு டெஸ்டா விச் மேக் தம் ஹைலி டெக்கரேட்டிவ். பாலினேஷன் பொறுத்த வரைக்கும் என்டமோபில்லஸ் பூச்சிகள் மூலியமாக தான் நமக்கு என்ன பண்ணும் நடக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து சென்டட் ஃப்ளவர்ஸ் அந்த ஸ்மெல்லுக்காக உள்ள இருக்கக்கூடிய அந்த தேன் சுரப்பிகளுக்காக என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து பூச்சிகள் வரும், அதனால் வந்து நமக்கு என்டமோபில்லஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் த ரூட் பார்க் அண்ட் ட்ரைடு ரூட் ஆஃப் த மெச்சிலா செம்பகா ஆர் யூஸ்ட் இன் ப்ரிகேட்டிவ். பாருங்கள் மெயினாக வந்து இந்த பீசஸ் இம்பார்ட்டண்டான ஒன்று, மெச்சிலா செம்பகா அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்னோலேசியில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரிகேட்டிவ் வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வைல் த ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட் யூஸ் ரேஸ் த கார்மினேட்டிவ் அண்ட் சட்டைன் த ரெனல் ட்ரபிள்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க, கார்மினேட்டிவ் அண்ட் ரெட்டனல் ரெனல் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வெனரல் டிசீஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் அந்த கார்மினேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த இறப்பையில் ஏற்படக்கூடிய வலியை நீக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரெனல் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ரெனல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள். இந்த வினரல் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பால் உறவு, அந்த பால் உறவினால் ஏற்படக்கூடிய செக்ஷுவல் டிசீஸ். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. த பார்க் ஆஃப் த ட்ரைமஸ் வின்ட்ரீஸ், அதே மாதிரி இலிஷியம் யூரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மெடிசனாக வந்து நமக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. டிம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த வுட் மிச்சிலா எக்ஸ்கிளஸா என்ன பீசிஸ் அப்படின்னா மிச்சிலியா எக்ஸ்கிளஸா இஸ் அன் எக்ஸலன்ட் கமர்ஷியல் டிம்பர். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸ்கிளஸான்னு சொல்லக்கூடியது ஒயிட் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க எது வந்து ஒயிட் வுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மிச்சிலியா எக்ஸ்கிளஸா. அதே மாதிரி மிச்சிலியா அக்யூமினேட்டா, அதே மாதிரி மேக்னேலிஷியா ஹூக்ரி, மிச்சிலியா பலோனி, மிச்சிலியா டார்சோபா அண்ட் ப்ரொடியூஸ் அ வேல்யூபிள் டிம்பர் யூஸ்டு ஃபார் த மில் ஒர்க், பர்னிச்சர், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டாய்ஸ் பொம்மைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. மெயினாக அதில் குவஷ்சன் என்ன கேட்கலாம் அப்படின்னா மிச்சிலியா எக்ஸ்கிளீஸா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வுட்டு, இது கேட்கலாம். ஆர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த பீசிஸ் இஸ் மேக்னோலியா அண்ட் மிச்சிலியா ஆர் சர்ப்ரைசிங் பியூட்டி பிகாஸ் ஆஃப் தேர், இது வந்து கான்ஃபியூசியஸ் ஒயிட் அண்ட் எல்லோ டின்னடு த ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர். என்ன ஃப்ளவர் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர் எது அப்படின்னா மேக்னோலியாவும் மிச்சிலாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கான்ஃபியூசியஸ் ஒயிட் அண்ட் எல்லோ டின்னட் ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர், நறுமணம் மிக்க அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். மிச்சிலியா செம்பகா பொறுத்த வரைக்கும் என்ன ஆயில் கிடைக்குதுன்னா செம்பகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் வந்து கிடைக்குது. த ஃப்ளவர்ஸ் ஆர் கேம்பர், இதில் தான் என்ன தயாரிக்கிறாங்கன்னா கற்பூரம் வந்து தயாரிக்கிறாங்க. ஃப்ரம் த வுட் அண்ட் சென்டெட் வாட்டர் ஃப்ரம் த லீவ்ஸ். அதே மாதிரி நமக்கு அப்னிட்டிஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னோலேசி அஸ்கின் அனோனேசி, இந்த அப்னிட்டிஸ் அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் அன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை படிச்சுக்கங்க, ஏதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொஸ்டின் என்ன பண்ண அப்படின்னா கேட்கலாம். மேக்னோலேசி பொறுத்த வரைக்கும் ஸ்டிப்யூல் ப்ரெசன்ட், ஃப்ளவர் வந்து லார்ஜ், கொரல்லா வந்து இம்பிரிகேட், ஆந்தர்ஸ் வந்து இன்ட்ரோஸ்டட், எண்டோஸ்போம் வாட்டர் ஃப்ளஷி நாட் அ ரூமினேட், என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ரூமினேட் கிடையாது. அந்த அனோனேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பி லாப்சன், ஃப்ளவர்ஸ் ஆர் ஷால் ஷோயி, கொரல்லா வந்து வால்வேட், ஆந்தஸ் வந்து எக்ஸ்ட்ரோசஸ், எண்டோஸ்போம் வந்து ரூமினேட் ஆர் மார்பிள்ட். ஓகேங்களா, மேக்னோலேசியில் வேற இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லை, அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். இதில் பேஸ் பண்ணி நமக்கு வந்து மெயினாக நீங்கள் இதை பார்த்துக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பகா ஆயில், இந்த கேம்பர் கற்பூரம் தயாரிக்கிறது, வுட்டு ஒயிட் வுட்டு கேட்பாங்க, மிச்சிலியா எக்ஸ்கிளாஸான்னு சொல்லக்கூடியது ஒயிட் வுட்டு. இதில் வேறு என்ன நம்ம கேட்கலாம் அப்படின்னா
இந்த மெடிசனல் பிளான்ட்ல இருந்து கேட்கலாம் மிச்சிலியா சம்பகா வந்து பிர்கேட்டிக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா குவெஸ்சன் கேட்கலாம் எது எதுக்கெல்லாம் பயன்படுது கார்பனேட்டிவ் சர்டன் ரெனல் ட்ரபிள்ஸ்க்கு மினரல் டிசீஸ்க்கு அந்த செக்ஸுவல் டிசீஸ்க்குலாம் யூஸ் ஆகுது இலிஷியம் யூரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட்ல இருந்து கிடைக்கிற மாதிரி பேஸ் பண்ணி மெயினாக வந்து இதில் என்னென்ன பிளான்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ நம்ம அதை பிளான்ட் கொடுத்துட்டு இதில் எந்த ஃபேமிலியில் என்ன பிளான்ட் வரும்னு கூட கேட்கலாம் ஸ்டேமன் வந்து மெனி ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் மேக்னோலியேசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மெயினாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஃபேமிலி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரியோ பில்லேசி பார்க்கலாம் சரிங்களா என்ன ஃபேமிலி அப்படின்னா கேரியோ பில்லேசி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியோ பில்லேசி இது வந்து நமக்கு கேரியோ பில்லினே அப்படின்னு வரும் நமக்கு எதில் வருதுன்னா கேரியோ பில்லினே அப்படின்னு சொல்லக்கூடியதில் வருது இதில் டயகனைசிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் வந்து ஆப்போசிட் டெகுசைட் ஆஃப் த ஸ்வெல்லன் நோடு அதே மாதிரி நமக்கு வந்து கணு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா வீங்கிய ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைகேசியல் சைம் என்ன சைம் இருக்கும் அப்படின்னா டைகேசியல் சைம் இருக்கும் ஃப்ளவர் வந்து ஆக்டினோமார்பிக் ஹைப்போகைனஸ் கண்டிஷன் கொரோலா பொறுத்த வரைக்கும் கேரியோபில்லேசியஸ் ஸ்டேமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் அதே மாதிரி ஆப் டிப்ளோ ஸ்டேமன் பல தடவை கேட்டால் கொஸ்டின் கேரியோபில்லேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டேமன் இருக்கும் அப்படின்னா ஆப் டிப்ளோ ஸ்டேமன் இருக்கும் அதே மாதிரி 2-5 கார்பல்ஸ் சின்கார்பஸ் ஓவரி வந்து சுப்பீரியர் யூனிலாக்குலார் வித் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் பல தடவை கேட்ட கொஸ்டின் கேரியோபில்லேசியில் இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியமான ஒன்று ஆப் டிப்ளோ ஸ்டேமனஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா அடுத்த டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு த ஃபேமிலி இஸ் அ காமன்லி இஸ் கால் த பிங்க் ஃபேமிலி என்ன ஃபேமிலி அப்படின்னா பிங்க் ஃபேமிலி இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிக்வீடு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிக்வீடு ஃபேமிலி சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சுங்க இன்னொரு பேர் சிக்வீட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது த பிளான்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் காஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கோல்டு கிளைமேட் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கோல்டு கிளைமேட் ஆஃப் த டெம்பரேட் ரீஜன் த ஸ்பெஷலி இன் நார்த் டெம்பரேட் ரீஜனில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா எந்த டெம்பரேச்சரில் அதிகமாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா நார்த் டெம்பரேச்சரில் அதிகமாக இருக்கும் அக்கார்டிங் டு த ரெண்டல் இட் கன்சிஸ்டிங் அபவுட் 80 ஜெனிரா அண்டு 2000 பீசிஸ் இருக்கும் அவுட் ஆஃப் விச் இஸ் த 107 பீசிஸ் அரவுண்ட் த ஃபவுண்ட் இன் இந்தியா த மெயின் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரிபியூஷன் இனிய மெடிட்டேரியன் ரீஜனில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக பர்சன்டாக இருக்கும் ஹேபிட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆனுவல் ஆர் பெரனியல் ஹெர்ப் அண்ட் த ஃபியூ அண்டர் ஷப் இன் அக்கனிதோ பில்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூட்டை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சு டேப் ரூட் சிஸ்டம் ஸ்டெம் வந்து எராக்ட் ஆர் பார்ஷியலி டெக்குமெண்ட் ஸ்வெல்லன் நோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் இது அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கேரக்டர் கண்டிப்பாக பேஸ் பண்ணி கேட்கலாம் லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிள் செசை ஆப்போசிட் ரேர்லி வந்து நமக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டூபிலிட் இஃப் ப்ரெசன்ட் இந்த ஸ்கோரோசிஸ் தின் ட்ரை அண்ட் மெம்பரசிஸ் மார்ஜின் என்டையர் ஆர் ஷெர்ரேட் ஷேப் இன் ஏலியர் டு த லான்சுலேட் லீவ் பேஸ் கனெக்ட் டு த பர்போலியேட் ஆர் ஷீத்திங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஏன்னா லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி செசைல் காம்பற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் வேற மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் செர்ரேட்னா பல் வரிசை மாதிரி இருக்கும் நீங்கள் ஐபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பல் வரிசை மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இந்த பிளான்ட்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அடுத்து ஃப்ளவரல் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து டைகேசியல் சைன் சம்டைம் இஃப் இன்ட் இன்னிய எண்ட் இன்னிய மோனோகேசியல் சைன் ரேர்லி வந்து சாலிட்டரி இது வந்து ஜித்தாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி ஆரனேரியா டைகேசியல் சைன் சம்டைம் எண்ட் இன்னிய மோனோகேசியல் சைன் அப்போ ரெண்டு சைமே நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு இதில் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளோரசன்ஸோட கேரக்டராக ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் பிராக்டேட் பெடிசிலேட் ஆக்டினோமார்பிக் ஹெர்மோப்ரோடிடேட் ரேர்லி வந்து யூனிசெக்சுவல் கம்ப்ளீட் இதேமாரி பென்டாமரஸ் ரேர்லி வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராமரஸ் கேரியோபில்லேசி அண்ட் ஹைபோகினஸ் இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு கண்டிப்பாக இதில் கேட்கலாம் கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்பல்ஸ் ஃபைவ் பாலிசெப்பலஸ் ஆர் கேமோசெப்பலஸ் பர்சிஸ்டன்ட் இம்பிரிகேட் ஆஸ்டிவேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் என்ன ஆஸ்டிவேஷன் அப்படின்னா இம்பிரிகேட் ஆஸ்டிவேஷன் கொரோலா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்டல்ஸ் ஃபைவ் பாலி பெட்டலஸ் கிளவுட் நாச்சுடு ஆர் பைபிட்
கேரியோபில் ஏசி இம்பிரிகேட் ஆக்டிவேஷன் என்ன ஆக்டிவேஷன் இருக்கு அப்படின்னா இம்பிரிகேட் ஆக்டிவேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து ஆண்ட்ரீஷியம்னு பார்த்தோம்னா ஸ்டேமன் வந்து 8 to 10 இது வந்து பாலியாண்ட்ரஸ். ஆப் டிப்ளோ ஸ்டேமன் கேரியோபிலேசினாலே நமக்கு என்ன அப்படின்னா ஆப் டிப்ளோ ஸ்டேமன் சொல்லக்கூடியது இருக்கும். ஆந்தர்ஸ் டைத்திகஸ் அதே மாதிரி டிகிசன்ட் லாங்கிடியூடினலி சம்டைம் ஸ்டாமினோடு இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அன்ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஸ்டாமினோடு அப்படின்னு சொல்லக்கூடிய வளமற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் டைப்பிக்கலி 5, கார்பல்ஸ் மேபி 2 to 5, சிம்கார்பஸ் ஓவரி சுப்பீரியர் யூனிலாக்குலார் சென்ட்ரல் பிளாசன்டேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இதில் ஓவியல் வந்து நமக்கு 1 to many இது கேட்கலாம். ஓவியல் எத்தனை இருக்குன்னா நிறைய இருக்கும். ஆன் ஈச் இன் பிளாசன்டம் ஸ்டைல் ஃப்ரீ அண்டு கரஸ்பாண்ட் டு த நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் ஸோ த ஆல்சோ ஸ்டிக்மா. ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் கேப்ஷூல் ரேர்லி பெர்ரி. நமக்கு வந்து கேரியோபிளேஸில் என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் கேப்ஷூல் ரேர்லி பெர்ரி. சீட் வந்து ஸ்மால் அண்டு மெனி அல்புமினஸ் சீட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேரியோபிளேஸில் எனக்கு இருக்கக்கூடிய சீட் என்ன அப்படின்னா அல்புமினஸ் சீட். எக்கனாமிக் இம்பார்டன் பொறுத்த வரைக்கும் மெடிசினல் டயாந்தஸ் கேரியோபில்லஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கார்டியாக் டானிக் நெர்வைன் அண்ட் த ஆன்டிசெப்டிக் இஸ் அ ட்ரைடு பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயாந்தஸ். இது நம்ம கேட்கலாம் டயாந்தஸ் எந்த பீசிஸில் வருதுன்னு கேட்கலாம். கேரியோபில்லஸில் வரக்கூடியதான் டயாந்தஸ். அதே மாதிரி சைனீஸ் வந்து யூஸ்ஃபுல் பார்த்தா டையூரியாட்டிக் அண்டு அப்ரோட்டிக் பேசியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்னமெண்டல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிப்சியோஃபைலா சாஃபனோரியா சிராஷியம் டயாந்தஸ். இது நம்ம கேட்ட கொஸ்டின். டயாந்தஸ்ங்கிற வார்த்தை வந்தாலே கேரியோபில்லேசி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த பீசஸ் கொடுத்துட்டு என்ன ஃபேமிலின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரூட் அண்ட் லீவ்ஸ் ஆர் சாஃபனோரியா அபிஸ்னாலிஸ் கண்டெயின் த சாஃபோனின் இஸ் ஈல்டு இன் லெதர் வித் த வாட்டர். என்ன அப்படின்னா சாஃபோனின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட்ஸ் ஈல்டு லெதர் வித் த வாட்டர். இது தெரிஞ்சு வச்சுங்க. சாஃபனோரியா சாஃபனோரியா அபிஸ்னாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல என்ன கிடைக்குது அப்படின்னா சாஃபோனின் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்பினிட்டிஸ் ஆஃப் த ஃபேமிலி இதோட கேரக்டர் அப்படியே நான் காட்டுறேன், நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கிங்க. வேற எதுவும் இம்பார்ட்டன்டா இதில் இல்லை. அடுத்து பிரிமிட்டிவ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்டிப்புலேட் இன் சம் பீசிஸ் டயாந்தஸில். ஃப்ளவர் வந்து ஹெர்மோ ப்ரொடக்டிட் ஹைப்போகைனஸ் அண்ட் ஆக்டினோமார்பிக் கேலிக்ஸ் கொரலா ஃப்ரீ ஸ்டேமன் வந்து பார்த்தீங்கன்னா பாலியாண்ட்ரஸ் சீட் எண்டோஸ்போமை. அட்வான்ஸ்டு கேரக்டர் பிளான்ஸ் ஆர் ஜெனரலி ஆனுவல் ஹெர்பு இன்ஃபோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் டைகேசியல் சைன் பெட்டல்ஸ் ஆப்சன்ட் இன் சம் பீசிஸ் சாஜினா ஏபெட்டலே. கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் சின்கார்பஸ் அண்ட் ரிடக்ஷன். கார்பல் நம்பர் ஒன் ஃபார்ம் 5 விஸ்காரியா அதே மாதிரி ஜிப்சோஃபைலா. ரெண்டே ரெண்டு மட்டும் எதில் இருக்கும் அப்படின்னா டயாந்தஸில் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஃப்ரூட் வந்து சிம்பிள் ஓகேங்களா. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஃபேமிலி பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம வந்து மீலியேசி பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்த இதில் பார்ட்டில் வந்து மீலியேசி பார்க்கலாம்.